வணக்கம் நேயர்களே, காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் இரண்டு கப்பல்கள் மீது ஹூதிகள் தாக்குதல். செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் இரண்டு கப்பல்கள் மீது தங்கள் படைகள் தாக்குதல் நடத்தியதாக ஏமன் ஹூதி குழு தெரிவித்துள்ளது. செங்கடலில் பணியாற்றப்படாத மேற்பரப்பு படகை பயன்படுத்தி கப்பல் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியதாக ஹூதி ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி கூறினார். இரண்டாவது கப்பலான ஸ்டார்லட் இந்திய பெருங்கடலில் பல குரூஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் தீவிரவாத தாக்குதல், பலர் பலி. ரஷ்யாவின் தாகிஸ்தான் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஜெப வழிபாட்டு தலங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலில் 7 போலீசார், 1 பாதிரியார் உள்பட 15 பேர் உயிரிழந்தனர். மேலும் 25 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இருவேறு நகரங்களில் ஒரே நேரத்தில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் வழிபாட்டு தலங்களில் இந்த தாக்குதலை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். ரஷ்யா மீது தீவிர தாக்குதல் மேற்கொள்ளும் அமெரிக்கா, புட்டின் பரபரப்பு குற்றச்சாட்டு. ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கிரைமியன் தீபகற்பத்தின் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்காவே காரணம் என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா வழங்கிய 5 ஏவுகணைகள் மூலம் 2 குழந்தைகள் உள்பட 4 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 151 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் ரஷ்ய மக்கள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தீவிர வலதுசாரிகளுக்கு வாக்களிக்காதீர்கள், பிரான்சின் மருத்துவ உலக. பிரான்சில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என மருத்துவர்கள் மக்களிடம் கேட்டுள்ளனர். பிரான்சில் பணியாற்றும் 3600 மேற்பட்ட மருத்துவர்கள், மனநல மருத்துவர்கள், மருத்துவமனை துறை தலைவர்கள் மற்றும் மருத்துவத்துறை பயிற்சியாளர்கள் கையொப்பமிட்டு குறித்த செய்தியை மக்களுக்கு வெளியிட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் இந்திய தொழிலாளர்களை பூட்டி அறையில் வைத்து துன்புறுத்திய இந்துஜா குடும்பத்தினர். இந்துஜா குடும்பத்தினர் வீட்டு பணியாளர்களின் பாஸ்போர்ட்டை வாங்கிக் கொண்டு அவர்களை வீட்டை விட்டு வெளியேற விடாமல் அடைத்து வைத்திருந்ததாகவும், அவர்களை வீட்டின் கீழ்த்தளத்தில் ஜன்னல்கள் இல்லாத அறைகளில் பூட்டி வைத்து துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்துஜா குடும்பத்தினர் பிரான்ஸ், மொனாக்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் போது பணியாளர்களையும் அழைத்து சென்றதாகவும், அங்கும் அவர்கள் இதே போன்ற கொடுமைகளை அனுபவிக்க நேர்ந்தது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த இந்துஜா குடும்பத்தினர் வழங்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரித்தானியாவில் மற்றொரு அதிகாரி தேர்தல் பந்தயம் குறித்து விசாரணை. தேர்தல் திகதி சூதாட்டம் தொடர்பில் ரிஷி சுனக் கட்சியின் பொறுப்பாளர் ஒருவர் மீண்டும் விசாரணை வட்டத்தில் சிக்கியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானிய பொது தேர்தல் திகதி உத்தியோகபூர்வமாக இதுவரை வெளியாகாத நிலையில் தேர்தல் திகதி தொடர்பில் அந்த நபர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் நிலச்சரிவு, ஒருவர் பலி. சுவிட்சர்லாந்தின் தென்கிழக்கு பகுதியில் மின்னல் மற்றும் மழைப்பொழிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் காணாமல் போன மூவரில் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் மிசோக்ஸ் பள்ளத்தாக்கில் நிலச்சரிவில் சிக்கி ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். காணாமல் போன மற்ற இருவருக்கான மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சீன பொருட்கள் மீதான வரிகள் தண்டனை அல்ல, ஜெர்மன் அறிவிப்பு. சீன பொருட்கள் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்மொழியப்பட்ட வரிகள் தண்டனை அல்ல என்று ஜெர்மனியின் பொருளாதார அமைச்சர் ராபர்ட் ஹேபக் தெரிவித்துள்ளார். மின்சார வாகனங்கள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உரசல்கள் அதிகரிப்பது வர்த்தக போரை தூண்டும் என்று சீனா எச்சரித்தது. இந்த நிலையில் இவை தண்டனைக்குரிய கண்டனங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் என்று ஹேபக் சுட்டிக்காட்டியுள்ளார். கிரீஸ் தீவில் பரவிய காட்டுத்தீ, 13 பேர் கைது. ஹைட்ரா தீவில் காட்டுத்தீயை தூண்டியதாக கூறப்படும் கப்பலில் இருந்து ஏவப்பட்ட வான வேடிக்கை காரணமாக 13 படகு பணியாளர்கள் மற்றும் பயணிகளை கிரேக் அதிகாரிகள் கைது செய்தனர். படகிலிருந்து வீசப்பட்ட பட்டாசுகளால் காட்டுத்தீ தூண்டப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பெயரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.